இந்த சமுதாயத்திற்கு தன்னுடைய கடமையை மிக சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையிலே அவரை நாம் பாராட்ட வேண்டும். என்று சொன்னால் அவரோடு நானும் தொடக்க காலத்தில் இருந்து கல்விச்சாலையிலே பயின்ற ஒரு நட்பு என்ற ரீதியிலே தான் எப்பொழுதும் அவருடைய விழா என்றால் அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த விழாவில் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறக்கூடாது என்பதை மனதிலே பதிய வைத்து இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் அதை பங்கேற்பதிலே பெருமையாக கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எந்த ஒரு கருத்தையும் மக்கள் மத்தியிலே பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது நூல் வடிவே வந்தால்தான் அதை காலம் கடந்தும் அந்த நிகழ்வு என்றைக்கும் இருக்கும். அடுத்த தலைமுறைக்கும் அந்த கருத்தை நாம் கொண்டு செல்ல முடியும் என்கிற ஒரு நிலையை நாம் இன்றைக்கு காஷ்மீரில் எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் 1000, 2000, 3000 ஆண்டுகள் ஆனாலும் அது நூல் வடிவிலே வந்ததனால தான் இன்றைக்கு நாம் நம்முடைய வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஏதோ வரலாற்றில் இருந்தவர்கள் மட்டும்தான் இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் இருந்தும் தென்னாட்டவரை இருந்தவர்கள் எல்லாம் ஏதோ தவறினால் பார்த்தவர்கள் என்று ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற அந்த நிலை மாறி இன்றைக்கு இந்த விடுதலைக்காக இந்த நாட்டிற்காக பாடுபட்ட எத்தனையோ கான்சாப்பிங் போனவர்கள் எல்லாம் தென்னகத்திலே தன்னுடைய உடமையும் உயிரையும் தன்னுடைய உறவையும் அழித்துக் கொண்டவர்கள் ஏராளம் என்பதை இந்த நூல் வடிவமாகத்தான் நான் இன்றைக்கு இந்த சமுதாயத்துக்கு நம்மால் காட்ட முடிகிறது. அதே போன்று இன்றைக்கு அருமை நண்பர் உசேன் அவர்கள் இந்த பகுதி மட்டுமல்ல தமிழக பகுதியாக இருந்தாலும் அண்டை மாநிலமாக இருந்தாலும் ஒவ்வொரு நிலையிலையும் சாதனை படைத்தவர்களாம் இங்கே அழைத்து அவர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்கின்ற ஒரு சீரிய பணியையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையாக இந்த குறிக்கோள தலைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல சாதனை படைத்தவர்களையும் சாதனை படைத்தவர்களும் பாராட்டியிருக்கிறார். சாதனை படைக்க போற சிறார்களையும் அவர்கள் பாராட்டி இன்றைக்கு அவர் கையாலே பாராட்டப்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்திலே ஒரு தலைந்து நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் தன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து இருக்கிறார் என்பதைத்தான் இந்த நூல் வெளியிட்ட விழா மூலமாக நான் இங்கே கூற கலவைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நூலை பற்றி நம்முடைய ஆதித்தர் அவர்களும் இன்னும் பேச இருக்கின்ற பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களும் இன்னும் அறிஞர்கள் மற்றும் நிறைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய காத்திருக்கிறார்கள். ஆகவே நான் என்னுடைய அருமை நண்பரும் பள்ளித்தோழருமான உசேன் அவர்கள் இது போன்று இன்னும் பல நூல்களை எழுதி வரலாற்றுகளை எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தி தாம் வாழ்ந்ததற்கான அடையாளத்தையும் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நூல் வெளியீட்டு விழா மூலமாக நான் உங்களுக்கு எல்லாம் பெருமையோடு சொல்ல தலைமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த நூலையும் நீங்கள் வாங்கி ஏதென்று சொன்னால் இந்த அமைப்பிற்கு உள்ள பக்கம் உள்ள பெரிய நூல் அதிலே அருமையான கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை பேசுகின்ற அறிஞர் பெருமக்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதன்போது நீங்கள் எல்லோரும் அவருடைய அந்த கருத்தை கேட்டு நம்முடைய வரலாற்றை வரலாற்றுடைய அந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் உருவாக்கி நம்முடைய வரலாற்றை நாம் உணர வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழனுடைய வரலாற்று இன்றைக்கு பல வகையிலே மறைக்கப்பட்டாலும் இந்த நூல்கள் வாயிலாகத்தான் நம்முடைய நிலைப்பாட்டினை நாம் அறிய முடியும். ஆகவேதான் நூல் என்பது எப்படி ஒரு கார்பெண்டர் கிட்ட ஒரு ஆசாரி கிட்ட இருக்கிற ஒரு நூல் எப்படி மரக்கோணலை நீக்குமோ அதே போல அந்த நூல் மூலமாக நம்முடைய மனதில் இருக்கிற கோணலையும் நூல் நீக்கும். அது மூலமாக யார் ஒருவன் நூல் படிக்கின்றானோ அவன் வாழ்க்கையிலே தவறு செய்வதை விட்டுவிடுவான். அது மட்டுமல்ல வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை நூல்கள் இன்றைக்கு நமக்கு பல வகையிலே இன்னைக்கு நமக்கு அறிவுறுத்திக் கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு ஒரு நூலகம் தான் ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்கொள்கின்ற ஒரு கருவியாக இன்னைக்கு நூல்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அனைவருமே நாம் ஓய்வு
போய்களாயிருக்கிற நேரத்திலே தொலைபேசியை மூடி கொடுக்கும் ஊடகத்தை எல்லாம் பார்த்துக்கொண்டு இருப்பதை விட பல நூல்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் நம்முடைய அடையாளம் செய்யும், நம்முடைய வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். அதுக்காகத்தான் நாம் ஏதோ நூல் வாங்கிக்கிட்டோம், நூலை நம்முடைய வீட்டிலே அடுக்கி வைத்து விடுவோம் என்று பார்க்காமல் நூலை நீங்கள் வெகுவாக டெய்லி நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். உங்களுக்கு எந்த வகையிலே ஒரு சிக்கல், ஒரு சிந்தனை, ஐயப்பாடு இருக்கிறதோ அந்த நேரத்திலே நீங்கள் நூலை பற்றினால் உங்கள் ஐயப்பாடு நீங்கும், வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்படிப்பட்ட பல அரிய கருத்துக்களை எல்லாம் நூலிலே உருவாக்கி இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இன்றைக்கு நம்முடைய தென்னகத்திலே, நம்முடைய இந்தியாவிலேயே நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் என்று என்ன சொன்னால், இன்றைக்கு கம்பராமாயணம், மகாபாரதம், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, உத்தரகேசி, வயாபதிகள், ஐந்து எவ்வளவோ நூலர்கள் நூல்கள் நமக்கு பொக்கிஷங்களாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஒரு சீரிய சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் படைத்து கொடுத்த அந்த நூலை நாம் வைத்திருப்பதும், அதை நாம் படித்து அதில் இருக்கின்ற கருத்துக்களை நாம் மனத்திலே உருவாக்கிக் கொண்டிருமையானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையாக அமையும் என்பதுதான் இந்த நூலினுடைய வேலை என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். அதே போன்று அவர்கள் நம்முடைய அருமை நண்பர் பாவலர் உசேன் அவர்கள் இதே போன்று தொடர்ந்து பல நூல்களை எழுதி இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு 82வது நூல் என்று சொன்னால் 100 நூல்களையும் அவர்கள் எழுதுவார்கள். இன்னும் பல நூல்களை அவர் எழுதுவதற்கு இறைவன் அவருக்கு எல்லாம் வல்ல சக்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நூல் வெளியிட்டவர்களாக அவர்கள் அழைத்தவர்களை எல்லாம் பார்க்கும் போது ஒரு சிறந்த அறிஞர்களையும், சிறந்த சிந்தனையாளர்களையும், சிறந்த புலமை உள்ளவர்களையும் தான் இந்த விழாவுக்கு அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தால் ஒவ்வொரு நாற்காலையும் இடையே உட்கார்ந்து உள்ள அத்தனை பேருமே பல நூல்களை படித்து பல இலக்கியத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் என்பதைத்தான் நான் இந்த நேரத்திலே கூறுகிறேன். என்னடையும் ஒரு அரசியல் மாநாடோ, அரசியல் மீட்டிங்கோ, கலை நிகழ்ச்சி மீட்டிங்கோ கிடையாது. யாருமே உட்கார்ந்து அத்தனை பேரும் குறிக்கெடுத்த ஒவ்வொரு நாற்காலைக்கும் சொந்தக்கார உட்கார்ந்துக்கிறோம்னா ஒவ்வொரு நாற்காலிகளும் கூட ஒரு அறிஞர்கள் தான். நான் என்ன முன்னால் நான் பார்க்கிறேன் அத்தனை இப்போ நான் என்ன விட அதிகமாக படித்தவர்கள் தான் என்ன இருக்கிறீர்கள். ஆகவே இந்த நூல் வெளியீட்டு விழா அனைவரையும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு வந்த அனைவரையும் நான் மனதார வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.